ஐவிஎஃப் ஸ்டிமுலேஷன் பண்ணதுக்கப்புறமா எக் கலெக்ட் பண்ணுறோம். எக் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, 10 எக் கலெக்ட் பண்ணோன்னா 10 கருவாக மாறி இருக்கணும் அப்படின்றது தான் பேஷண்ட் சைட்லேருந்து வர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் ஆனால் ரிமெம்பர் ஒன் திங், 10 கலெக்ட் பண்ணுறோம், 10 நம்ம இக்ஸி ஆர் ஐவிஎஃப் பண்ணுறோம் அப்படின்னா 10 கருவாக மாறுறது கிடையாது. 80-90% இஸ் த ஹையஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ரேட் வாட் வீ கேன் அச்சீவ் இன் அ எனி குட் ஐவிஎஃப் சென்டர் ஆர் அன் ஐவிஎஃப் லேப் இஃப் ஐ ஷுட் சே. ஸோ 90% ஃபர்டிலைசேஷன் ரேட் இஸ் அ வெரி குட் திங். அதாவது 10-8 வந்து கருவாக மாறிடும். அப்படி உருவாகிற எம்ப்ரியோ வந்து உங்களுக்கு 5 கருவாக மாறுறது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்லி அதில் ஒரு 50-60% தான் பிளாஸ்டோசிஸ்டா, அதாவது டே 5 எம்ப்ரியோவாக கன்வெர்ட் ஆகுது. அல்டிமேட்லி இஃப் யூ ஹேவ் அபவுட் 10 ரிட்ரீவ்ட் ஆன் யுவர் ஓபியூ, அதாவது ஓவம் பிக்அப் டே, இஃப் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் நார்மல், இஃப் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட், யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட் யூ கேன் ஹேவ் அட்லீஸ்ட் 5-6 பிளாஸ்டோசிஸ்ட் இன் யுவர் ஹேண்ட் ஆன் யுவர் டே 5.